வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இங்கு நான் பேசுகிற எந்த சொல்லுக்கும் நான் சொந்தக்காரன் கிடையாது. புக் எழுதுனவர் புத்தகத்தில் இருக்கிற சொற்கள் தான் சொந்தம். ஏன்னா மர்ஜாஃபி படுகொலை வந்துட்டு இந்த புத்தகத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். இந்த புக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு தமிழில் இதுக்கு முன்னாடி இன்னொரு புத்தகம் வந்துருந்தது. ஒரு மார்க்சிய தோழர் வந்து அவர் கூட பேசக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி மர்ஜாஃபி படுகொலை வந்துட்டு ஒரு புனையப்பட்டது, அது வந்து சிறந்த முறையில் ஆட்சி செய்த ஜோதி பாசுவிற்கு எதிராக எதிர்கட்சிகளால் வந்துட்டு எதுவுமே செய்யப்படாத பொழுது அவர்களாக புனைந்து எழுதிய கட்டுக்கதை. அது காரணம் வந்துட்டு அதில் கொலை செய்யப்பட்டவர்களோட எண்ணிக்கை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் 17,000, ஒருத்தர் 10,000, ஒருத்தர் 4,000, ஒருத்தர் 1,000, ஒருத்தர் 500. அதனால் வந்துட்டு அது புனையப்பட்டது. பிறகு இது நடந்ததாக சொல்லப்பட்ட காலகட்டத்திலேயே வந்துட்டு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு ஆதாரம் இல்லாமல் வந்துட்டு அப்பயே வந்து முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதுதான் முதல் முதல்ல மர்ஜாபி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கடுத்தது நான் அந்த புத்தகத்தை படிக்கலை. அதுக்கடுத்தது மறுபடியும் இப்போ தான் சமீபத்தில் நான் படித்தேன். சமீபத்தில்னா ஒரு 6 மாதம் இருக்கும். க்ளப் ஹவுஸில் பேசிக்கிட்டு இருக்குள்ள வந்துட்டு க்ளப் ஹவுஸில் ஒரு மார்க்சிஸ்டுக்கு எதிராக ஒருத்தையும் வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ சண்டை கிழத்து, நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தனா நான் மர்ஜாபி பற்றி பேசுவேன், மர்ஜாபி பற்றி உனக்கு எதனா தெரியுமா, வா மர்ஜாபி பற்றி பேசலாம் தான். அவன் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்குள்ளதா அப்புறம் இந்த புத்தகத்தை குருதி நிலம்ன்ற ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி 1 மணி நேரம் பேசினான். 1 மணி நேரம் அவன் மூச்சு முட்டை பேசுனதுக்கு அடுத்தது அந்த மார்க்சிய தோழர் அது கட்டுக்கதை அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓரங்கட்டி தூக்கி போட்டார். அதுக்கடுத்தது தான் அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த புத்தகம் இப்படி தான் எனக்கு அறிமுகமாச்சு. சுந்தரவன காடுகள் எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, அது வந்து சுந்தரவன காடுகளில் வந்து தேன் எடுக்க போகிறவங்களை வந்துட்டு புலிகள் வந்து அடித்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். டிஸ்கவரியா இல்லை ஜியோவான்னு தெரில. சுந்தரவன காடுகளை பற்றி, அதில் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மக்கள் சுந்தரவன காட்டுக்குள்ளே போகக்குள்ளே ஒரு முகமுடியை போட்டு போவாங்க. பின்னாடி வந்துட்டு மனித முகம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு முகமுடியை தலைக்கு பின்னாடி வந்து மாட்டிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை புலி எங்கன்னா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த முகமுடியை பார்த்து மனிதன் தன்னை பார்க்குறான் அப்படிங்கிறதுக்காக புலி வந்து தாக்காது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அந்த முகமுடியை அணிஞ்சிக்கிட்டு போகிறதா அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. சுந்தரவனத்தில் இருக்கக்கூடிய புலிகள் ஏன் மனிதக்கறியை ரொம்ப விரும்பி சாப்பிடுது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல ஒரு பதில் இருக்கும். மர்ஜாபியில் படுகொலை செய்யப்பட்ட பிணங்களை அங்கே இருக்கிற ஆற்றுலேயே தூக்கி போட்டாங்க. பசியால் துடித்து குழந்தைகளை அங்கே இருக்கிற ஆற்றுலேயும் ரயில் மூலமாகவும் தூக்கி கீழே போட்டாங்க. மீன்களை வலைப்பிடிச்சி பிடிக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குழந்தை பிணங்களை வலைப்பிடித்து வந்து மீட்டதாக வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசு ஏற்படுத்தின காவல்துறையோட பயங்கரவாதங்கள், அங்கே படுகொலை செய்யப்பட்ட மக்களை கயிறு கட்டி கள்ள கட்டி வந்துட்டு அந்த ஆற்றுக்குள்ளே கடலுக்குள்ளே இறக்கிடுவாங்க. அப்படி வந்து ஒதுங்கின பிணங்களை தான் அங்கே இருக்கக்கூடிய புலிகள் தின்று, அந்த புலிகள் மனித கறி சாப்பிட்ற புலிகளாக உருமாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில், அந்த டாக்குமெண்ட்ரியில் வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த புக்கில் வந்துட்டு எனக்கான விடை வந்து கிடச்சிது. இந்த 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 புக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு வாய்மொழி வரலாறுங்கிறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் வந்து சான்றா வந்துட்டு ஆப்பிரிக்க அமெரிக்கர்களோட வாய்மொழி வரலாறு எப்படி வந்து காலங்காலமாக கடத்தப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு அந்த வரலாறு எவ்வளோ நிலையான ஒரு வரலாறாக நீடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இந்த மர்ஜாபி படுகொலை இன்றைக்கி பேசுபொருளாக மாறுறதுக்கு காரணமும் பத்திரிகையாளர்கள் தான். யார் இதை உயிர்ப்போடு வச்சுருந்தாங்களோ இல்லையோ, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இதை பற்றி பேசினாங்களோ இல்லையோ, இதில் சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர்களும் எழுத்தாளர்களும் தொடர்ந்து இதை பற்றி விவாதிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அது ரொம்ப லேட்டாக விவாதிச்சிருக்காங்க. ஏன்னா 23 வருஷம் ஜோதி பாசுவே அங்கே ஆட்சி செஞ்சிட்டார். 77 ஆரம்பித்து 79 அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இது நடக்குது. 79 to 77 2000 அவரோட ஆட்சி இருந்தது. அவரோட ஆட்சியின் கீழே அங்கே வந்து பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருந்தது, ஊடகத்துறை எப்படி செயல்பட்டுது, அவருக்கு எதிராக பேசினவங்களை இல்லை இந்த மர்ஜாபி பற்றி பேசுகிறவங்களை எப்படி அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றியும் அந்த புத்தகத்தில் இருக்குது. அவர் வந்து அந்த பத்திரிகை நிறுவனங்களை அரசு மயமாக்கிடுறார், அப்படி இல்லையா அதை எழுதக்கூடிய பத்திரிகை நிறுவனங்கள் நடத்தக்கூடிய எழுத்தாளர்களையோ பத்திரிகை நிறுவன அதிபர்களையோ வெளியே குண்டாசு வச்சே தாக்குறார்.
இதுதான் வந்துட்டு ஜோதிபாசு அரசு செஞ்ச ஆக சிறந்த சாதனையாக இந்த புத்தகங்களை சொல்கிற. இந்த புத்தகம் மட்டும் கிடையாது, அது நிறைய நிறைய கேசஸ் அவர் மேலே இருக்குது. குறிப்பாக வந்துட்டு நந்திகிராம் கேஸ் இப்போ சமீபத்தில் நடந்தது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த துப்பாக்கிச்சூடு, அதில் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த குண்டர்களே போயிட்டு துப்பாக்கியால் சுட்ட அந்த படுகொலைகள், அந்த விவசாயிகளை சுட்டு போனது, அதெல்லாம் தெரியும். இது ஏன் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப முக்கியமாகுது அப்படின்னா, அரசு ஆவணங்களின்படியே வங்கத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 52 லட்சம் அப்படிங்கிறாங்க. அது ஏறக்குறைய 1 கோடி அப்படி இருக்குங்கிறாங்க. வங்கத்துக்கு, கிழக்கு வங்கத்திலேருந்து மேற்கு வங்கத்துக்கு வந்தவங்களோட எண்ணிக்கை இவ்வளோ பெரிய ஒரு ஒரு இடப்பெயர்ச்சி, ஒரு அகதிகளை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத கோட்டை விட்டதோட பலன் இது. அவங்க திடீர்னு வந்துட்டு கிழக்கு வங்கத்திலேருந்து வந்துட்டு சுந்தரவன காடில் வந்துட்டு ஒரு தீவு இருக்குது, 142 ஏக்கர் பரப்பளவில், நம்ம எல்லாரும் அங்கே போயிட்டு குடியிருக்கலான்னு முடிவு பண்ணலை. இந்த இடப்பெயர்வுங்கிறது 1948-71 வரைக்குமே நடந்திருக்கு. அந்த 48 ஆரம்பித்தது 71 இருந்தவங்க வரைக்கும் வந்துட்டு பல வருடங்கள் தண்டகாரண்யா மாணவ மாதிரியான முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேலே முகாம்லேயே இருந்திருக்காங்க. முகாமில் பல பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்காங்க. இதை விட கொடுமை என்னென்னா, ஒவ்வொரு மாநிலம் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஒடிஷா போன்ற அரசுகளும் மேற்கு வங்க அரசுமே இவங்களை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ரோடு போடுற வேலைக்கு, மற்ற சின்ன சின்ன கூலி வேலைகளுக்கு பயன்படுத்தி ஒரு ஓட்டு வங்கியாகவே இவங்களை வந்துட்டு வச்சுருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கு. நிஜத்திலே உழைக்கக்கூடிய மக்கள் ஒரு ஒரு விதையாவது ஏதாவது ஒரு நிலத்தில் போயிட்டு விதைக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த 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 விதை வந்துட்டு விதைக்கிறதுக்கான சூழல் எங்கேயுமே கிடைக்கல. ஒன்று தண்டகாரணியால் கொண்டு போய் விடுறாங்க, அங்கே போய் இருக்கிறத தரிசு நிலத்தில் வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களோட பிரச்சனை. இல்லைன்னா இந்த விதத்தில் வர்றோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் அத்துமீறல்கள், ராச பயங்கரவாதம் வந்துட்டு ஒரு கொடூரமான செயல்பாடுகளை வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு இந்த மர்ஜாபி அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்தேர்வை அப்படிங்கிறத வந்துட்டு முதல்ல முன்மொழிஞ்சதே எனக்கு தெரிஞ்சு சிபிஎம்மாக தான் இருக்கும். அது அவ்வளோ தெளிவாக யாருமே சொல்ல மாட்டுறாங்க. இதில் இந்த புத்தகத்திலேயே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அகதிகளோட தலைவர்களே அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்துட்டு கண்டடைஞ்சு அதுக்கு வந்து மக்களை குடியேற்றினதாக சொல்கிறாங்க. பட் ஒரு ஒரு பெரிய மக்கள் தொகை ஒட்டு மொத்தமாக வந்து மர்ஜாபி தான் நம்மளோட எதிர்காலம், மர்ஜாபி தான் நமக்கான நிரந்தர தீர்வு அப்படின்னு எந்த அடிப்படையில் தீர்மானித்தாங்க அப்படின்னு தெரில. அதுக்கு முன்னாடி அந்த முகாம்களில் ஆட்சிக்கு வர்றதுக்காக பொய்யுரைக்கக்கூடிய சில கட்சி தலைவர்களோட பொய்யுரைகளை பரப்புனதுனால அதை கேட்டுக்கிட்டு வேணால் அவங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கலாங்கிறது என்னோடய எண்ணம். இந்த புத்தகத்துலேயும் அப்படி தான் பேசியிருக்காங்க. மர்ஜாபி வந்துட்டு ஒட்டு மொத்த வங்க அகதிகளோட புகலிடமாக மாறினதுக்கு அடுத்தது அதை அரசு வந்துட்டு அரசுக்கு எதிராக வந்துட்டு அவங்க திரும்பிடுவாங்களோன்னு, இதில் பல காரணங்கள் இருக்குது. குறிப்பாக வந்துட்டு இந்த அகதிகள் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சுந்தரவன ஒரு சதுப்பு நிலத்தில் போயிட்டு 150 ஏக்கர் பரப்பளவு இருக்கிற ஒரு ஒரு தீவில் போய் அங்கே இருக்கிற காடுகளை அழிச்சிருக்காங்க, அதனால் அவங்கள அங்கேருந்து வெளியேற்றணுங்கிறது மட்டும் அவங்க அவங்களோட எண்ணமாக இருந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஒரு பெரிய ஓட் பேங்காக இருந்திருக்கு. காங்கிரஸ் வந்துட்டு ஜோதிபாசு வந்துட்டு அங்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அடுத்து, அதுக்கு முன்னாடி கூட்டணியில் தான் இருந்தார், அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அடுத்தது இந்த ஓட் பேங்க் வந்து சிதறிடவே கூடாது அப்படிங்கிறதுல முடிவோடு இருந்திருக்கார். அதனால தான் இந்த அகதிகளை வந்துட்டு மிக தெளிவாக தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கார். அப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா அவங்க அகதி முகாமிலேயே இருக்கணும், அரசோட ஒடுக்குமுறைக்கு கீழேயே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. இதை மீறி மர்ஜாபி மாதிரி ஒரு தீவை இவங்களே தேர்ந்தெடுத்து அந்த தீவை ஒரு 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 சின்ன நகரமாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை அரசுக்கு வந்து தலையிடாமல் இவங்களே பார்த்துக்கிட்டு இப்படி தன்னிச்சையாக ஒரு மக்கள் செயல்படுறாங்க அப்படின்னா அது அரசுக்கு அச்சுறுத்தலான ஒன்றாக தான் இருக்கும். அதனால தான் இந்த அச்சுறுத்தலை தொடக்கத்திலேயே வந்துட்டு கிள்ளணும்னு முடிவு பண்ணுறாங்க. இது மர்ஜாபியில் போய் இவங்க சேர்ந்த கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான், 16 மாதம் தான் அவங்க வந்து ஒட்டு மொத்தமாகவே இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே ஹாஸ்பிட்டலில் பேக்கரி, பீடி தொழிற்சாலை அந்த மாதிரி வந்துட்டு பெருசாக பண்ணுறாங்க. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, இது வாய்மொழி வரலாறு தான், வெவ்வேறு ஆட்களோட பதிவு தான். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மர்ஜாபிக்கு வந்துட்டு நெருக்கமானவங்களாக இருக்காங்க, அதோட தொடர்புடையவர்களாக இருக்காங்க.
அங்கே அங்கேயே இருந்தவங்களாகவும் இருக்காங்க. இதை இதை தொகுத்தவர் வந்துட்டு சின்ன குழந்தையிலே மர்ஜாபி பற்றி அவருக்கு வந்து தகவல் தெரியுது. இது நேரடியாக அவர் அதில் எதுலேயும் சம்மந்தப்படலை. ஆனால் மர்ஜாபிங்கிறது வந்துட்டு அவரோட பின்மூளைக்குள்ளே ஒவ்வொரு வாட்டியும் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. பிறகு அவர் தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து தொகுத்து ஒரு வாய்மொழியாக பேசுகிறாரு. ஆனால் இந்த தொகுப்பில் இது வந்து வாய்மொழியாக பேசுகிறதுனாலேயே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாத ஒரு ஒரு நிகழ்வு தான் வருது. நிஜத்துலேயே வந்து மர்ஜாபியில் எத்தனை குடும்பங்கள் தான் இருந்தது, மர்ஜாபியில் எத்தனை பேர் தான் போய் குடியேறினாங்க, நிஜத்துலேயே எத்தனை பேர் தான் வந்துட்டு அங்கேருந்து அரசுகளால் வந்துட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான எந்த விளக்கமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு புள்ளி விவரங்களை சொல்கிறாங்க. அது 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 செகண்டரி. ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டது. கொலை பண்ணப்பட்டவங்க என்ன 1000 பேராக இருந்தாங்கன்னா ஒரே ஒருத்தராக இருந்தா என்ன, படுகொலை படுகொலை தானே. அதனால் அந்த எண்ணிக்கைகளில் பிரச்சனை இல்லை. ஆனால் மர்ஜாபிங்கிற ஒரு நிலத்தை நோக்கி ஒட்டு மொத்த அகதிகளோட கண்களும் வந்து போய் சேர்ந்ததுக்கான பின்னணியில் சிபிஎம் தான் இருந்திருக்கு. அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கான எந்த சூழலையும் எந்த முன்னெடுப்பையும் அவங்க பண்ணலை. ஒரு கட்சியை பெருசாக நம்பி இல்லை கட்சி தலைவர்களை பெருசாக நம்பின அகதிகளோட நிலை பரிதாபத்துக்குரியது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துலேருந்து தெரிய வர்ற உண்மை. அதனால் வந்துட்டு இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். மர்ஜாபியை பற்றி ஏன்னா 1978 ஜோதிபாசு வந்துட்டு இந்த பிரச்சனை நடந்துகிட்டுருக்குள்ளே தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கார். ஜோதிபாசு இங்கே இருக்கக்கூடிய மார்க்சிய கொள்கைவாதிகளுக்கு ஒரு ஒரு பெரிய ரோல் மாடல். அவர் இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கிறது கூட அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படுகொலையை தன்னோட இரும்பு கடம் கொண்டு வெளியே தெரியப்படுத்தாமல் இத்தனை வருஷ காலம் முடக்கி வச்சுருந்தார். ஏன்னா அவர் அவர் ஆட்சியை விட்டு போனதுக்கு அடுத்தது தான் இந்த படுகொலை பெருசாக வெளியே வந்து பேசப்படுது. அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள். ஸோ இந்த புத்தகம் வந்து மிக முக்கியமான புத்தகம். அகதிகளோட படுகொலையை பற்றி பேசினதில் ரொம்ப முக்கியமான புக்கு இது. வந்து இது இது வெறும் வாய்மொழி வரலாறு தானே, இதுக்கு எதுவும் ஆவணங்கள் இல்லை. இது இது வந்து கொலைகள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ரேஷியோ சொல்கிறாங்க. ஒருத்தர் 17,000 சொல்லி இந்த புத்தகத்தில், 17,000 இல்லை வேறு ஒரு புத்தகத்தில், 17,000 கொல்லப்பட்ட தலித்துகள், இந்து தலித்துகள் வந்துட்டு 17,000 பேர் அப்படிங்கிறாங்க. அந்த எண்ணிக்கையெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இவ இதிலேயே வந்துட்டு ஒரு போலீஸ்காரருக்கு இன்டர்வியூ கேட்குள்ள அவர் வந்துட்டு ஒரே ஒரு பழங்குடியின பெண்ணை தான் வந்துட்டு செத்து போனால் துப்பாக்கி சூட்டில் அப்படின்னுவர். அவர் மந்திரி, அப்போ சுந்தரவன கார்டோட மந்திரியாக இருக்கக்கூடியவர் கேட்குள்ளே 8 பேர் 10 பேருக்குள்ளே தான் செத்து போயிருப்பாங்க அப்படின்னுவர். எண்ணிக்கை பிரச்சனையே கிடையாது. அங்கே அரச பயங்கரவாதம் எண்ணிலடங்கா வன்முறைகளை கட்டுவிழ்த்திருக்கு. அதுக்கு சாட்சி இன்னமும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவங்களோட வாக்கு மூலமாக தான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன். இந்த புத்தகம் நம்மளை மாதிரியான ஆட்களுக்கு வந்துட்டு ஒரு வன்முறை வந்துட்டு எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறத வந்து கண் முன்னாடி வைக்கிற ஒரு புத்தகமாக தான் நான் பார்க்குறேன். நன்றி.